ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா லவ் ஏரியா சீரீஸ் தான் போடுறேன், கோச்சுக்காதீங்க. ரெண்டாவது பார்ட்டில் காப்பிரைட் கிளைம் வந்தனால ரெண்டையும் மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸுக்காக போடுறேன். ஸோ எல்லாருமே கண்டினியூஸாக பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்க. கதையோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கே தெரியும், கடையில வந்து எல்லாருமே அப்படியே அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஏ இப்படா ஏ அடா ஏ ஓடா அப்படின்ட்டு ஒரு சத்தம் கேக்குது. வேற எதுவும் கிடையாது, திருட்டு பையன் இருக்கான்ல, சும்மா இல்லாம அவன் திருட்டு வேலையதான் பாத்துட்டு இருக்கா, பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கான். அக்கா பாக்க கடுப்புல அவன் நோக்க என்னடா பண்றதுன்னு தெரியாம போனை பிடிங்கி வச்சுட்டு மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றான்னு அக்கா அனுப்பி விடுறாங்க. தலைவர் தான் வந்து வேலையை அப்படியே செய் செய்யன்னு செஞ்சிருவார்ல, வந்த உடனே எதையோ எடுத்து வைக்கிறேன் அதையோ நகர்த்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொடுக்குன்னு போட்டு உடைச்சிட்டான். உடைக்கிறது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த இடத்து விட்டு போட அயோக்கிய ராஸ்கல்னு அக்கா அனுப்பி விட உடனே நம்மளோட இந்த கைட்டூன் இருக்காம்பிள்ளையில அவர் உடனே நல்ல பையன் மாதிரி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பாக்குறாரு. பாக்குறது சரி, ஆனா எடுத்து வைக்கும் போது கையில இருக்க பீங்கானையும் கவனிக்கணுமா இல்லையா, என்னப்பு இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இருக்கு. கையில கீரல் விழுந்ததை திருட்டு பயலால தாங்கிக்க முடியல, அக்கா பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் வேற ஒளிஞ்சு நின்று கைட்டூனை பாத்துக்கிட்டே இருக்கான். உடனே அக்கா சொல்றாங்க திருட்டு பையகிட்ட, தயவு செஞ்சு போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு கைட்டுன்னு என்னன்னா இம்புட்டு அந்த காயத்துக்கே வந்து பயங்கரமா மார்க்கெட்டிங் பண்ணி ஓவரா பண்ணிட்டு இருக்கான். கையை பிடிச்சி இழுத்து இதா ரத்தம் ரத்தம் தான் முத்தம் காதல் தான் எல்லாம் அப்படின்னு மெண்டலாட்டம் பேசிட்டு இருக்கான். லே மெண்டோல் என்னடா பண்ற அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு கையை கிளீன் பண்ணுவதற்கான நவீன முறையை நான் இப்ப கையால போறேன் அப்படின்ட்டு திருட்டு பையன் என்ன பண்றானா, ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டுக்குள்ள இருக்க பொருள்லாம் எடுக்கிறான். உனக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது தெரியுமா என்ன பண்ண போறேன்னு போது மூஞ்சிக்கு புண்ணுக்கு போடுற மருந்தெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கான். டே அதெல்லாம் போடக்கூடாதுடா அப்படின்ட்டு கைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். சொல்றது மட்டும் இல்லாம ஏதோ புளு கலர் மருந்து எடுத்து ஊத்தாடி வேணாண்டா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா, எம்மை எரும கொம்பு வச்சுட்டு வந்திருக்க மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் உடனே பல்லால கடிச்சு எப்படியோ பேண்டேஜை பிச்சுட்டியான், பிச்சுட்டு அதை வந்து அவன் கையில சுத்தாது, அழுக்கா இருக்கடா எருமை அப்படின்னு திட்டுறான். திட்டினாலும் பரவாயில்ல நான் போட்டு விடவே இல்லைன்னா எங்க அக்கா என்ன வர திட்டுவா, என்னாலதானே உன் கையில காயப்பட்டுச்சுன்னு சொல்ல அதுக்கு இப்ப செப்டிக் ஆகணும்னு நினைக்கிறியான்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்னு திட்டு போய் அப்படியே பேச்சுவாக்கல சொல்ல கைட்டுன்னு கண்டுக்காத மாதிரி போறான். போனோட எப்பா சர்வர் இங்கிட்டு வந்து எங்களுக்கு டீய போடுறது அப்படின்னு கேட்க, வாடா வெண்ண அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் வந்து திருட்டு பயலோட கேங்க, வச்சு எப்படி இருக்க ஒரு கடை ஆரம்பிச்சிட கூடாதே வந்துருவாங்களே, இங்க எல்லாம் வந்து அன்னதானமா போட மாட்டாங்கடா, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் பிடிக்காதுடா, காசி எப்பாங்கடா அசிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸை கலாச்சிட்டு இருக்கான். வச்சு அதெல்லாம் இல்லடா, நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் உதவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காக்கி ஷர்ட் அவன் சொல்லிட்டு இருக்கான், மச்சான் உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும், நான் ஒரு மியூசிக் கான்செர்ட்ல உன் பேரை கொடுத்துருக்கேன், நீ தான் மெயின் லீட் பண்ண போற அப்படின்னு சொல்ல கரும அதெல்லாம் பண்ண எவன்டா பாக்குறது எனக்கு அப்படின்னு இருக்கான். நட்புக்காக நட்பு என்ன தெரியுமா, தேவானா என்ன தெரியுமா, திருட்டு பையனா என்ன தெரியுமா, நீ தானே என் நண்பன் பங்காளி, எனக்காக ஏதாவது பண்ணி விடுங்க பிளீஸ் பாவா அப்படின்ட்டு அவனுக்கு என்னென்னலாம் கேட்க தோணுதோ எல்லாத்தையுமே அவனோட டோன்ல கேட்டுப்பிட்டியா. கேட்டதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா, நட்புக்காக நட்புக்காகன்னு ஒரு வழியா திருட்டு பயல மண்டைக்குள்ள ஏத்தி விட்டு ஜீவா சட்டைய பிப்பான் பாருன்ட்டு ஒரு வழியா ஏதோ சொல்லிட்டானுங்க. இஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்குள்ளாட்டி அந்த ஃப்ரெண்டு சொன்னவன் போயிடறான். போனதுக்கு அப்புறம் கைட்டுன் வரா, கைட்டுன் வந்துட்டு இவங்களுக்கு ட்ரிங்க் எல்லாம் கொடுக்க சரி அப்ப கலந்துக்கலாம் போல்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் காக்கி சட்டை இருக்கான் இல்லையா, காக்கி சட்டை பார்த்தாங்கன்னா காக்கி சட்டையோட ஆள் அங்கிட்டு கிராஸ் ஆகுது. ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ வாக்கிய தகராறு போயிட்டே இருக்கும் போல, அதனால காக்கி சட்டை அவனை பார்த்து கிளம்பி நிக்க, இங்க பார்த்தோம்னா அக்கா ஆஃப்ல கிளம்புறேன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அக்கா ஆஃப்ல கிளம்புறனால திருட்டு பைக்கிட்ட சொல்லிடுறாங்க, நான் போறனால நீ தான் இருந்து பொறுப்பா பாத்துக்கணும், தேவையில்லாத எந்த வேலையும் பார்க்காத கடையை போட்டு உடைக்காதன்ட்டு போறாங்க. கைட்டுனுக்கு சிரிப்பாளுவா வருது இதெல்லாம் பார்த்துட்டு. லவ் ஏரியால சரி என்ன பண்றது, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு கிளம்பணும் போது பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் மாட்டுறதை எட்டி பாக்குற மாதிரி வேற கைட்டுன் ட்ரெஸ் மாட்டுறதை வந்து நம்ம இவன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். எட்டி பாக்குறது மட்டும் இல்லாம என்னோட போட்டோலாம் எடுக்கிறேன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்களோட கான்வர்சேஷன் என்னன்னா, திருட்டு பையனால வந்து கைட்டுனோட போனும் உடஞ்சிரும், இப்ப வேற மறுபடியும் நைட்டு தனியா போயிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே திருட்டு பைய, தனியாலாம் போகாத திருடர்கள் ஜாக்கிரதை என்ன, அதை ஒரு திருடனே சொல்ற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கைட்டுனும் திருட்டு பையனும் சண்டை போட, என் கூட வா சொன்னா கேளு, மறுபடியும் ஏதாவது திருடு போயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்ல, இங்க பாரு இந்த ஏரியா கெட்டு போய் கிடக்குது, என்ன மாதிரி ஒரு பாடி கார்டு கூட வரலன்னா அப்புறம் உன்னோட பாடியை யாரும் காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு வழியா அவங்க வண்டியில போய் முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டோடனே திருட்டு போயிட்டு வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது இந்த போனை வாங்கிக்கன்னு திருட்டு பயணிட்டுறான். எங்க அக்கா ஏதாவது கால் பண்ணுவா அவகிட்ட பேசிக்க, தயவு செஞ்சு போனை வாங்கிக்கோ பிளீஸ்டா, பிளீஸ் ஹெல்ப் மீடா அப்படின்னு சொல்ல, எதுக்குடா அப்படின்னு கேட்கும்போது என்னாலதானே உன் போன் உடஞ்சிச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாத எனக்கு தேவையில்லை உன் போனுன்னு சொல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நான் குடுக்கறத நீ வாங்கியே தேரணும், உன் பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துருவேன் சொல்லிட்டு திருட்டு போய் பசாடி கிளம்பி போறான். கைட்டுன் வேணானே சொல்ல மாட்டான், கொரியா டிராமாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களா இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் கிஃப்ட் வேணாம் வேணாம்னா சொல்ல மாட்டாங்க, கொடுத்தா வாங்கி பொசுக்குன்னு வச்சுக்குவாங்க. அது என்னமோ இப்போ என்ன நடக்குதுன்னா, கைட்டுன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் இந்த போனை வச்சுட்டு, ஏதோ மைண்ட் குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா
பக்கத்து ரூம் நாக் பண்ணிட்டு அண்ணா ஐயா உங்ககிட்ட வாங்கின துண்டையா கொடுக்குறேயா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். குடுக்கும் போது நானுக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டு உள்ள கூப்பிட்டு அவன் கையில இருக்க காயத்தை பாக்குறான். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதயத்தை இருக்கிற மாதிரி கையில கட்டு போடுறீங்களேன்னு கைட்டு கலாக்கே. அதுக்கப்புறம் அப்பெல்லாம் இல்லடா தம்பின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஒரு நல்ல டாக்டரா வருவீங்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கைட்டு கலாச்சிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த மாதிரிலாம் போயிட்டு அடிக்கடி அடிபட்டுட்டு வராதுன்னு அந்த குட்டி காயத்துக்கு இவ்வளவு பில்டப்பு. இங்க திருட்டு பையில பார்த்தா வீடு குப்பை காடாட்டம் கிடக்குது. லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு யாரு கூட சேட் பண்ற மாதிரி போறியா? ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு இருக்கேன். மச்சான் உனக்கு ஸ்கிரிப்ட் புக் அனுப்பியிருக்கேன், அந்த குண்டு புக் இருக்குல்லையே அதை படிச்சு மனப்படம் பண்ணி எனக்காக மக்கப் பண்ணி எப்படியாவது சூப்பரா பண்ணி வைடா அப்படின்ட்டு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னங்கடா பண்றீங்க, ஏன்டா நீ வந்து நேர்ந்துக்கிட்டதுக்கு நான் ஏன்டா அழகு குத்திக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் திருட்டு பைய. இங்கே பார்த்தோம்னா கைட்டூன் வந்து திருட்டு பையலோட ஃபோன் எடுத்து பார்த்தா பாட்டி அம்மாவோட ஃபோட்டோ இருக்கு, அவனோட சிம் கார்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அக்கா இல்லை அப்படின்றனால கடையில இருந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா கைட்டோனும் அதுக்கப்புறம் திருட்டு பையன் ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கானுங்க. ரூமை பார்த்துட்டு டே குப்பக்காலாட்டம் இருக்கடா, கன்றாவியா இருக்கடா, அந்த இடத்த பார்க்க முடியுமா, பொம்மநாட்டி இருக்க முடியுமாடா இந்த இடத்துல அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. நீ பொம்மநாட்டி இல்லடா பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கைட்டூன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த ரூமை பார்த்துட்டு இதை கிளீன் பண்ணணும், இது நல்லா இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பக்கத்தில் திட்டு பைய வர, என்னடா நீ சொல்ல வர, தயவு செஞ்சு தள்ளி போட, உயிரை வாங்கி தொலையாதரா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் கைட்டுன்னு தான் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிங், அந்த காக்கிச்சட்டு போட்ட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, நான் போன பார்க்கில் சொல்லியிருந்தேன் காப்பரேட் கிளைம் அதனால சொல்ல முடியல. அந்த கிங்கும் அவனோட ஆள் குயினும் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு இக்னோரன்ஸ் பஞ்சாயத்து தான். அதை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண அவங்களோட ஸ்டைலில் அவங்க சமாதானம் ஆயிட்டு இருக்கானுங்க. ரூமெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கைட்டுன்னு திட்டு பையிலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிம் கார்டையும் ஃபேமிலி ஃபோட்டோவையும் கொடுக்கறதுக்காக தான் கைட்டுன்னு வந்திருப்பான் போல. கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கான், இது உன்னோட மெமரியில் நீ பத்திரமா வச்சுக்கணும் போது தேங்க்யூ அப்படின்னு திருட்டு பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு பார்த்தா மணி ரொம்ப ஆயிடுது. இப்போ எப்படி இந்த இடத்துக்கு நான் அதுக்கு மேலே அன்டைமில் போகிறதுனோடனே இங்கேயே தூங்குன்னு சொல்லிட்டு சோஃபாலேயே வந்துட்டு போர்வை அதெல்லாம் கொடுக்க, ரொம்ப நன்றி உன்ன மாதிரி ஒரு நெய்பர் ஹூடு நண்பன் கிடச்சதுக்கு அப்படின்ட்டு கைட்டுனை வேற பயமுறுத்தி விட்டு திருட்டு பையன் போயிட்டான். ஏதாவது பேய் வரும் பிசாசு வரும்னு கைட்டுனுக்கு அதெல்லாம் பயம் போல, என்ன பண்ணுறதுனே தெரில. திருட்டு பையன் எந்திரிச்சு பார்க்குறான், ஐயே ஒருத்தனையும் காணாமே எங்கே போனேன் அந்த கைட்டூனு, எப்பா கைட்டூனு தம்பி அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க. அவனை காணாமேன்னு சொல்லிட்டு திருட்டு பையலுக்கு ஒரே பதட்டம். இன்னொரு பக்கம் இங்கே கிங்கு குயின் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆக மொத்தம் நெக்ஸ்ட் டேயில் அவங்களுடைய அன்பு வெளிப்பாடு இது எல்லாமே சிறப்பாக தான் போயிடுச்சு. எப்பவும் போல் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இதானா வந்து பிடிக்கவே இல்லை கிங்குக்கு, ஏன்னா ஒரு இக்னோர் பண்ணியிருப்பான் ஸ்டார்டிங்லேருந்தே, நான் படிக்கிறேன் எனக்குன்னு லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு கிங் அந்த குயினை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நீ திடீர்னு இவ்வளோ நாள் இக்னோர் பண்ணல, நானும் விலகிக்கிறேன்னு கிங் விலகிடுவான், ஆனால் அது குயினுக்கு பிடிக்கல. இப்போ அவன் விலகும்போது இவங்க நெருங்குறது, இவங்க விலகும்போது அவங்க நெருங்குறது, இந்த விஷயங்கள்லாம் மாறி மாறி எப்பா பாரு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மறுபடியும் ஆஸ் யூஷுவல் இவங்களுக்கு இடையில சண்டை வந்துருச்சு. ஆக மொத்தம் இவங்களோட லவ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. அப்படியே திருட்டு பயலோட காலேஜ் கேன்டீன்ல தான் பாக்குறாங்க. இவன் அவங்க மொத்தம் படிக்க மாட்டான் போல, எப்ப பாரு கேன்டீனுக்கு போறது திங்கிறது ஜாலியா தூங்குறது அப்படின்ட்டு வருவான் போல. அப்பன்னு பார்த்து அவன் ஃப்ரெண்டு வரா, அந்த மியூசிக்கல் பேண்ட் விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கிறது அதை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். எனக்கு செட் ஆகாதுடா, நான் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன், ப்ராக்டிஸ் இருக்கு அது இதுன்னு சொல்லி ஏதோ கடுப்படிச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது நண்பா, நீ தாண்டா பண்ணணும், எனக்காக உன்னோட ஃபேஸ் உன்னோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கும், நீ பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே கிங் என்னன்னா அவனோட காதல் கூட சண்டை வந்துகிட்டே இருக்கனால அவனால படம் வரைய முடியல, எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு வருத்தத்துல இருக்கான். இப்ப யார காட்டுறாங்கன்னா கைட்டுனை காட்டுறாங்க. கைட்டுன் காலேஜ்ல ஒரு ஹேண்ட்ஸமான பையன் இருக்கான், அவன் வேற யாரும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிம்மு தான். அவன் கிம் போர்ஷையிலையும் வந்து அந்த லாஸ்ட் மூணாவது தம்பியா வருவான் இல்லையா, அவன் தான். அவனும் இவனும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் வராரு, இவர் காலேஜ் சீனியர் தானே, சகோதரரே வாங்க அப்படின்னு போது வாங்க சாப்பிடலாம் ஒன்னா போலாமான்னு போது ஒரு பக்கம் கிம் அங்கிட்டு போறியா, இன்னொரு பக்கம் நான் இங்கிட்டு வராரு. அவரை பார்த்தோன்னே இவன் போனானா, இவனை பார்த்தோன்னே அவர் வந்தாரான்னு தெரியல. எப்படியோ ஒரு வழியா இப்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு கைட்டோன் கிட்ட. என்ன விஷயமா பேசணும் அப்படின்னு போது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ஐயோ ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் சில விஷயங்களுக்காக நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகணுமே பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கான் கைட்டோன். கண்டிப்பா நீ கேளு, ஒரு வார்த்தை நீ சொல்லு, நான் உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. நீங்க டாக்டரா இல்ல ஆக்டரா, உங்ககிட்ட எல்லா டேலண்ட்டுமே இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவன் இன்டெரக்டா யாருக்காக உதவி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திருட்டு பயலுக்காக தான் கேட்டுட்டு இருக்கான். முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த மியூசிக்கல் பேண்ட் ரிஹர்சல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மும்முரமா எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பிளேசஸ்லயும் தனித்தனியா செலக்ட் பண்ணுவாங்க போல. இங்க கிம் இருக்கான், கிம் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான், எனக்கு கிம்னா ரொம்ப பிடிக்குங்க, உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தன்னைத்தானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் முடிச்சு இவங்களுடைய ஆல்பம் செம்மையா ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். கிம் பார்த்த உடனே திருட்டு பையில பார்த்தோன்னே என்னடா இவன் எப்படி இருக்கானேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டே இப்படி ஆரம்பிச்சிச்சு. அடுத்த டே வந்து பிளே ஸ்டார்ட் ஆக போகுது. ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆக்டிங் ஸ்கில் இருக்கணும், ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும். பட் என்னன்னா ஒருத்தரும் வந்து நடிச்சுட்டு இருக்காங்க, நடிக்க சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பொத்து பொத்துன்னு விழுந்து காமெடி ஃபன்னி மூமெண்ட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. இது வந்து கைட்டூனுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. பட் என்ன நடக்குதுன்னா ப்ராக்டிஸ் ரிஹர்சல் எல்லாம் ஒழுங்கா கொடுத்தா மட்டும்தான் வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி டைலாக் டெலிவரி இதுக்காக போயிட்டு என்ன பண்றான்னா திருட்டு பைய அந்த பொண்ணு கிட்ட பேசி காட்டணும். ஆனா அவன் பேசுறது எப்படி இருக்குன்னா ஏ ஆட்டு குட்டிட்டு அண்டாட்டக்கர் ஐ லவ் யூ சொன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் புக் சரியில்லை, ஒழுங்கா பண்ணுங்க அப்படி இப்படின்னு திருட்டு பைய உளறிட்டு இருக்கான். அங்க மொத்தம் அவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரல, அவனை வேற நோஸ்கட் பண்ணிட்டானுங்களா. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா இருக்க அதுக்கப்புறம் பயங்கரமா போயிட்டு திருட்டு பையகிட்ட அவன் ஃப்ரெண்டு சமாதானப்படுத்துறான். கேன்டீனுக்கே வந்து அவன் சோகத்தெல்லாம் பார்த்துட்டு கைட்டுன்னு யோசிக்கிறான், எப்படியாவது இவனுக்கு ரிஹர்சல் கொடுக்கணும்ல, இவன் நல்லா பண்ணா நல்லா இருக்குமேன்னு யோசிக்க, ஏங்க இங்க வாங்கலையே என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் புக்கை விட்டுட்டு போயிட்டியா, இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனை பண்ண மட்டும் சொல்லுங்கன்ட்டு சோகமா அந்த ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கான். இது கைட்டுனுக்கு எல்லாமே புரியுது. திருட்டு பையகிட்ட வந்து பேச ட்ரை பண்ண, எனக்கு இந்த ரோல் பண்ண பிடிக்கல, ஏன் அப்படி சொல்ற, நீ நல்லா பண்ணுவ அப்படின்ட்டு பயங்கரமா கைட்டுன் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னால முடியலன்னா வேற யாராலையும் முடியாது, நீ முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கேரக்டர் பண்ண போறேன்னா அந்த கேரக்டர் நீ அனலைஸ் பண்ணணும், டைலாக வந்து இமோஷனோட கனெக்ட் பண்ணி சொல்லணும். அப்பதான் வர அதை விட்டு நிலா நீ வானம் காட்டு அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா, இல்லோ அப்படின்ட்டு பாட்டு பண்ணா நல்லா இருக்குமா, ரெண்டுமே நான் பண்றது நல்லா இல்லைன்றவங்க ஆமான்னு கமெண்ட் பண்ணிருங்க. சரி எப்படியோ கைட்டுன் வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டான். மோட்டிவேட் பண்ணனால திருட்டு போய் ஒரு நல்ல ஒரு கான்பிடென்ட்க்கு வந்துட்டான், நம்ம எப்படியாவது நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்க ஃபுல்லா காபி கடையில பயங்கரமான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக ப்ரீ பிளான் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இனிமே வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாருமே பயங்கரமா நல்லா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒர்க்கு கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் கேமு இதெல்லாமே அவங்க கடையில சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வேலையை மட்டும் இல்லைங்க, என்ஜாய் பண்றது, டீமா ஒர்க் பண்றது எல்லாமே சூப்பரா போகும் போல. ஆக மொத்தம் இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போதே திருட்டு போய் ஒரு பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். கைட்டு இருக்கான் இல்லையா, அவன் தனியா நடந்து போயிட்டு இருக்கான். நடந்துட்டு இருக்கும் போதே ஏதோ திருட்டு பைய மைண்ட்குள்ள அந்த சோகம் இருக்கு, நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சு திருட்டு பைய வருத்தப்பட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து மனசுல நினைக்கிறதெல்லாம் பேசலான்னு கைட்டுன்னு வந்திருக்கான். பட் என்னன்னா இடையிலேயே நான் வந்துடுறாரு, அண்ணே வாங்கினே வாங்கினே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே திருட்டு பையலுக்கு பயங்கரமா பொசசிவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இவர் அவர் கூட பேச அவர் இவரும் சேர்ந்து நிக்க இப்படியே பொழுதுகள் போறதே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் தனியாவே இருக்காங்க. திருட்டு பையல காட்டவே மாட்டாங்க. திருட்டு போய் அப்படியே ஏக்கமா பார்த்ததோட சரி, இங்க பாத்தீங்கன்னா நானும் கைட்டனும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கானுங்க. நடந்து போகும்போது அவங்க பர்சனல் விஷயம் பேசியிருப்பானுங்க இல்லையா, ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பான் இல்லையா கைட்டோன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே தனியா உட்காந்துருக்காங்க. அப்படியே நான் மேல சாஞ்சு கைட்டோன் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீதியை தெரிஞ்சுக்கலாம். காப்பிரைட் கிளைம் வராம இருக்கணும்.